Hi, this is Bharati, photo mentor, photo trainer, and a professional photographer from Madurai. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கோபோ பேட்டர்ன் பற்றியே பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த கோபோ டிவைஸ் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாங்க பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செயல்முறையாக செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டாங்க. அதுக்காக அந்த வீடியோ போட்டுருந்தேன். ஸோ இந்த கோபோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப புது டெக்னாலஜி, இப்போ தான் 2024 தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது ரொம்ப ஓல்டு, ரொம்ப பழசுது. நம்ம தமிழ் படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், சிவாஜி காலத்து எம்ஜிஆர் காலத்து படங்கள் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் எல்லா பாட்டிலையும் பின்னாடி இந்த கோபோ பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து ஒரு ஜன்னல் மாதிரி வரும், அல்லது கதவு மாதிரி வரும், அல்லது ஒரு லீஃப் இருக்கு இல்லையா அதுவோ, ஒரு ஃப்ளவரோ, இப்படி ஏதாவது ஒரு பேட்டர்ன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கோபோ வந்து புதுசு கிடையாது, ரொம்ப பழைய டெக்னாலஜி. பழைய டெக்னாலஜியும் திரும்பி வந்துகிட்டு இருக்குது. இந்த கோபோ பொறுத்த மட்டும் எனக்கும் அந்த கோபோ புதுசு கிடையாதுங்க. இது வந்து எலின் குரோம் அப்படிங்கிற லைட் மாதிரி ப்ரொலின் குரோம் லைட் இருந்துச்சு. அந்த ப்ரொலின் குரோம் லைட்டோட பேசிக் கோபோ மாடல் தான் இது. வந்து அப்போ இதுக்கு பேர் ஆப்டிக்கல் ஸ்னோட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் முன்னாடி ஒரு லென்ஸ் இருக்கும், என்ன சொல்லலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்ன சொன்னால் அந்த பேட்டர்னை வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் இருக்கும். இந்த ஹோல்டரில் வச்சு என்ன சொல்லலாம், பேட்டர்னில் வச்சு வச்சுக்கலாம், வச்சுட்டு சொன்னால் லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி அதேமாதிரி கண்டன்ஸ் லைட் இருக்கும், கண்டன்ஸ் லென்ஸ் இருக்கும். இது வந்து எலின் குரோம் மவுண்ட். நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் வந்து இந்த பவன்ஸ் மவுண்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. இந்த கோடக்ஸ் மவுண்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. அப்படி உள்ள மாடல் தான் மாடல். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் 1990s போர்ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன், அதுவும் வெட்டிங் போர்ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். பட் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 85mm அந்த நான் கோட்டட் ஆப்டிக், அது 85mm. அப்போ 85mm ரொம்ப தள்ளி வச்சாதான் எனக்கு ப்ரொஜெக்ஷன் வரும். பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ரொம்ப சின்னதாகிடும். அப்போ எல்லாம் ரொம்ப தள்ளி வைக்கணும், அப்போ அவுட்புட்டை கூட்டணும், அப்போ ப்ரீவியூ கிடையாது, அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ் வந்து நமக்கு வந்திருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பேசிக் லைட் செட்ஸ் இல்லையா. நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிறது, நான் ஒரு பேசிக் செட்டப் வச்சுருக்கேன் என் யூடியூப்பில், அதில் வந்து பேசிகிட்ருக்கேன். நான் வந்து 1x1 லைட் ஆன் பண்ணி ஏன் நான் வச்சுருக்க லைட் செட்டப்பாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து டோட்டல் டார்க். இப்போ வந்து நான் எந்த லைட்டும் ஆன் பண்ணல, வெறும் லைட்ஸ் இல்லாமல் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட் லைட் வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய கட் லைட்டு. ஸோ இந்த கட் லைட் ஆன் பண்ணிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன கட் லைட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எல்லோ ஜெல் போட்டிருக்கேன். எதுக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன ட்ராமா இருக்கட்டும் அப்படிங்கிறத எல்லோ ஜெல் போட்டிருக்கேன். நம்பர் ஒன் லைட். லைட் நம்பர் 2 என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கோபோ பேட்டர்ன்லேருந்து வரக்கூடிய ஒரு லைட்டு. ஸோ இது வந்து எனக்கு இடது பக்கம் வச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதை ஸ்க்ரீனில் தான் ப்ரொஜெக்ட் பண்ண அவசியம் கிடையாது, ஸ்க்ரீன்லேயும் பண்ணலாம், அல்லது சப்ஜெக்ட் மேலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர் 3 வந்து என் மேலே வளரக்கூடிய ஃப்ரண்ட் லைட். ஸோ மூணுமே நான் வந்து யூஸ் பண்ணுறது கண்டினியூஸ் லைட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கண்டினியூஸ் லைட் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது நீங்கள் கண்டினியூஸ் லைட் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஃப்ளாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, எஃபெக்ட் ஒரே எஃபெக்ட் தான். இதுதான் வந்து அந்த 3 லைட் செட்டப்பு, ஒரு பேசிக் லைட் செட்டப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த கோபோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோபோ. ஸோ அந்த கோபோவில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா, ஃபஸ்ட் வந்து லென்ஸ் இருக்குது, அடுத்து வந்து நான் கோபோ பேட்டர்ன் வைக்கக்கூடிய ஹோல்டர் இருக்குது, மூணாவது லைட் போட்டிருக்கோம். லைட் வந்து ஒரு கண்டென்ட் லைட் போட்டிருக்கோம். நம்ம இப்போ ஒரு பேட்டர்ன் வைக்கணும் இல்லையா, இது மேலே என்ன வச்சுருக்கேன், ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன். என்ன மாதிரி பேட்டர்ன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சுருக்கேன். அந்த பேட்டர்ன் வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். நான் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணணும், பின்னாடி பவர் ஆன் இருக்குது. ஸோ அந்த பவர் ஆன்சரை ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணி பின்னாடி அதில் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் வந்துடுது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறேன். நம்ம எப்படி கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ ஷார்ப்பாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃபுல் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் இருக்குது, அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நினச்சேன்னு சொல்லலாம்னா, இதை கொஞ்சம் நீங்கள் எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணுமா ஃபோக்கஸ் வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் டிசிஷன் தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும், பேட்டர்ன் சின்னதாக வேணும்னு வச்சுன்னா பக்கத்தில் கொண்டு போய்க்கிங்க, போய்ட்டு சார் திரும்பி ரீஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இல்லைங்க, எனக்கு பெருசாக வேணும்னோ, பேட்டர்ன் ரொம்ப பெருசாக எனக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். பேக்ரவுண்டை கொண்டு வந்துட்டு என்ன சொல்லலாம், இப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்னதாக ஒரு 4 inches அவ்வளோலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய பேட்டர்ன் இவ்வளோ பக்கத்தில் கொண்டு போயிட்டேன். இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா, இவ்வளோ சின்னதுலேருந்து நம்ம சொன்ன பெருசு வரைக்கும் நம்ம நினச்சலாம். எவ்வளோ பேசுனாலும் இல்லை ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைடா. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, நம்பர் 1 வந்து ஃபோக்கஸு, நம்பர் 2 வந்து உங்களுக்கு தேவையான கோபோ பேட்டர்னு, நம்பர் 3 அது கண்டினியூஸ் லைட்டாக அல்லது ஃப்ளாஷ் லைட்டாங்கிறத பொறுத்த மட்டும் இருக்குது. இது பைக்கில் நினச்சலாம்,
கலர் வேணாலும் நீங்கள் இதில் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ பைக் கலர்னாலும் சரி இதில் எல்லோ வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மனுஷனா கலரோ அல்லது அதுவோ அல்லது நம்ம மனுஷனா ஏற்கனவே கொடுத்த மாதிரி முன்னாடி வந்து கலர் ஜெல் கொடுத்துருக்காங்க, அந்த கலர் ஜெல் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்க வைங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.